வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விண்மீன் ஆன்லைன் கோச்சிங் இந்த வீடியோவில் இன்றைக்கி நாம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சமச்சீர் சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்டில் லெசன் டூ மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம் பரிணாம வளர்ச்சின்னா என்ன ஒரு விஷயம் அல்லது ஒரு பொருள் தோன்றின ஆரம்ப காலத்தில் இருந்து படிப்படியாக எப்படி வளர்ச்சி அடைஞ்சதுங்கிறது தான் பரிணாம வளர்ச்சி ஸோ இன்னைக்கு நாம் மனித குலம் தோற்றத்தில் இருந்து படிப்படியாக அதோடய வளர்ச்சி பற்றிய வரலாறை பார்க்க போகிறோம் ஆரம்ப காலங்களில் கிடைச்சதை வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துல இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்த மனுஷன் பின்னாடி ஒரே இடத்துல வாழ்கிற பழக்க வழக்கத்துக்கு ஏன் எப்படி மாறினா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வரலாற்று காலத்துக்கு முந்தைய கால மனிதனுடைய கற்கருவிகள் நெருப்பு சக்கரம் இவைகளோட பயன்பாடு பழங்கால மனிதர்களுடைய குகை ஓவியங்கள் அதோட முக்கியத்துவங்கள் இதை எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம் வாங்க பாடத்தை விரிவாக பார்க்கலாம் இயற்கையில் ஏதாவது திடீர் மாற்றம் நடக்கும்போது பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் அந்த மாற்றத்துக்கு ஏற்ப தங்களை தகவமைச்சுக்கிட்டு உயிர் பிழைக்கிறாங்க இதுபோல் சுமார் நாலு புள்ளி ஆறு கோடி வருடங்களுக்கு முன்னால் உருவான இந்த பூமியில் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவான மனித இனம் படிப்படியாக மாறுதல் அடைஞ்சு மேம்பட்ட கட்டத்தை நோக்கி வந்திருக்கிறது தான் பரிணாம வளர்ச்சின்னு சொல்கிறோம் மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச கதையை தொல்லியல் மானுடவியல் உதவியோட அறிவியல் ரீதியாக நாம் படிக்க முடியும் முதல்ல மானுடவியல்னால் என்னென்னு பார்க்கலாம் மனிதர்களையும் அவர்களுடைய பரிணாம வளர்ச்சியையும் பற்றி படிக்கிறது மானுடவியல் அதாவது ஆந்த்ரோபாலஜி மானுடவியல் அப்படிங்கிற வார்த்தை அதாவது ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிற வார்த்தை ஆந்த்ரோபாஸ் மற்றும் லாகாஸ் அப்படிங்கிற இரண்டு கிரேக்க வார்த்தைகளில் இருந்து பெறப்பட்டுச்சு கிரேக்க மொழியில் ஆந்த்ரோபாஸ்னால் மனிதன் லாகர்ஸ்னால் எண்ணங்கள் அதாவது மனிதனுடைய தோற்றத்தை பற்றிய எண்ணங்கள் அப்படின்னு பொருள்படும்படி ஆந்த்ரபாலஜி அப்படின்னு சொல்லப்படுது இதுபோல் வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்தின பொருள்களையும் பற்றி படிக்கிறது தொல்லியல்னு சொல்லுவாங்க தொல்லியல் ஆய்வுக்கு அகழ்வாராய்ச்சி பொருட்கள் ரொம்ப உதவியாக இருக்குது சுமார் நாலு புள்ளி ஆறு கோடி வருடங்களுக்கு முன்னால் தோன்றின இந்த பூமியில இருபது லட்சம் வருடங்களுக்கு முன்னால்தான் மனித இனம் உருவானதாகவும் அந்த மனித இனம் மூன்று லட்சம் வருடங்களுக்கு முன்னால்தான் இந்த பூமி முழுவதும் பரவிச்சுன்னு சொல்லப்படுது மனித இனத்தோட பிரதான மற்றும் பழமையான தொழிலான வேளாண்மை தொழில மனிதன் சுமார் எட்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு தான் தொடங்கி உணவுக்காக மனிதன் வேளாண்மை செய்யத் தொடங்கிய நிலையில் மனித இனமானது ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக நாகரிக நிலையை எட்டியிருக்கு நாகரிகம் பெற்ற மனிதன் மொழி அறிவியல் கலை அப்படின்னு பல துறைகளை முன்னேறி தற்போது இருக்கிற நவநாகரிக நிலையை எட்டியிருக்கிறான் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி நிலைகளை மானுடவியலாளர்கள் ஆறு வகைகளாக பிரிக்கிறாங்க இதன்படி தொடக்க கால மனிதன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் சுமார் நாலில் இருந்து ரெண்டு மில்லியன் வருடங்களுக்குள்ள தோன்றினதாக சொல்கிறாங்க இந்த மனிதர்களை ஆஸ்ட்ரலோபிதிகஸ்னு சொல்கிறாங்க இந்த வகையான மனிதன் மனிதர்களுடைய கு பண்புகள் மற்றும் குரங்கோடு பண்புகளோடு இருந்தான் நடக்கவும் பழகி இருந்தான் இரண்டாவது ஹோமோ ஹேபிலிஸ் இவனை தொ தொடக்க கால மனிதனாக சொல்கிறாங்க சுமார் ரெண்டு புள்ளி மூன்றிலிருந்து ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் வருடங்களுக்குள்ள தோன்றின இந்த வகை மனிதனுக்கு இருக பற்றுவதற்கு வசதியா பெரிய கால்விரல்கள் இருந்திருக்கு குரங்குகளைப் போலவே முன்பக்கம் நீட்டி கொண்டிருந்த தாடை கொஞ்சமா இருந்தது இவன் கற்களை கொண்டு கருவிகளை உருவாக்கினான் அடுத்ததா ஹோமோ எரக்டஸ் இவனை ஜாவா மனிதன்னு சொல்றாங்க சாதாரண மனிதர்களை விட மூளை அளவு மிக சிறியதா இருந்திருக்கு அதனால இவர்களை முழுமையான மனிதனாக ஏற்றுக்க முடியல ஆனா இந்த மனிதனை தான் நெருப்பை கண்டுபிடிச்சிருக்கான் நேராக நிமிர்ந்து தோற்றமுடைய மனிதனா இருந்திருக்கான் சுமார் ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இந்த வகை மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க அடுத்ததா நாம பார்க்க போறது நியான்றதால் மனிதன் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் முதல் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்குள்ள தோன்றின இந்த மனிதன் ஆப்பிரிக்க மனித இனத்துல இருந்து வேறுபட்டு இருந்திருக்கான் இவன் கரடு முரடான கருவிகளை உபயோகிச்சான் இவன் கிட்ட வேட்டையாடும் திறன் கிடையாது ஆனா இந்த வகை மனிதர்கள் கிட்ட இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்திருக்கு இதற்கான சான்றுகள் ஜெர்மனியில் கிடைச்சிருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மனித வகைகளில் ரொம்பவும் அறியப்பட்ட சுயமாக சிந்திக்கும் திறன் கொண்ட மனித வகையான ஹோமோசேப்பியன்ஸ் மூன்று லட்சம் வருடங்களுக்கு முன்னால் தோன்றின இந்த வகை மனிதர்களுக்கு வேட்டையாடுறது உணவு சேகரிக்கிறது கரடுமுரடான கருவிகளை பயன்படுத்துறது ஒரு கூட்டு சமூகமாக வாழ்கிறது அப்படின்ற எல்லா அறிவும் இருந்திருக்கு இந்த மனிதன் ஆப்பிரிக்காவில் இருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பாலையும் ஆசியாலையும் குடியேறினான் மனித வகைகளில் கடைசியாக நாம் பார்க்க போகிறது குரோமேக் நான்ஸ் இவன் தான் நவீன மனிதன்னு சொல்கிறாங்க முன்ன நாம் பார்த்த மாதிரி கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றி உலகம் முழுவதும் பரவின மனித வகைகளில் ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தோன்றின இந்த மனித வகை மேற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஐரோப்பாவில் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியிருக்கிறான் இந்த வகையான மனிதன் தொடக்கத்தில் கற்கருவிகளையும் பின்ன எலும்பாலான கருவிகளையும் கடைசியாக இரும்பாலான குத்தீட்டி நெம்புகோல் கருவிகளையும் பயன்படுத்தினான் இந்த வகை மனிதர்கள் பிரான்ஸில் லாஸ்காஸ் அப்படின்ற இடத்துல வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைச்சிருக்குது மானுடவியலாளர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியாவில் கல் படுகைகளில் பதிஞ்சிருந்த மனிதனுடைய காலடி தடங்களை கண்டுபிடிச்சாங்க அதை கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தின போது அந்த காலடி தடங்கள் சுமார் மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகள் பழமையானதுன்னு கண்டுபிடிச்சாங்க இதுவரைக்கும் நாம் பார்த்த மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியின்படி பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது நிமிர்ந்த நிலையில் இரு கால்களை பயன்படுத்தி நடக்கிறது பொருள்களை இருகப்பற்றுவதற்கு வசதியாக கட்டை வரல ஏற்பட்ட மா ஏற்பட்ட மாற்றம் மூளையில் ஏற்பட்ட வளர்ச்சி இது மூணு தான் வந்துட்டு மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி நிலைகளாக சொல்கிறாங்க கிழக்கு இருந்து இடம்பெயர்ந்த ஹோமோசேப்பியன்ஸ் உலகத்தில் பல பகுதிகளில் குடியேறினாங்க அவங்க வாழ்ந்த சூழலுக்கு தக்கபடி அவங்களுடைய வாழ்க்கை முறையானது மாறுபட்டது வாழும் இடத்திற்கு ஏற்றபடி வானிலை காலநிலை அவங்களுடைய இயல்பு இது எல்லாமே எல்லாத்துக்கும் ஏற்ப அவங்களுடைய உடல் அமைப்பும் தோல் நிறமும் வேறுபட்டது இதன்படிதான் உலகம் முழுவதும் பல்வேறு வகையான மனித இனத்தோன்றல்கள் அதிகரித்தது மானுடவியலாளர்களால் வகுக்கப்பட்ட மனித வகைகளில் ஆஸ்ட்ரலோஃபிதிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்காலையும் ஹோமோ ஹெபிலியஸ் தென் ஆப்பிரிக்காலையும் ஹோமோ எரக்டஸ் ஆஃப்ரிக்கா மற்றும் ஆசியாலையும் நியான்றதால் மனித வகை யுரேஷியா ஐ அதாவது ஐரோப்பா மற்றும் ஆசியாலையும் குரோ மக்னான்ஸ் பிரான்ஸ்லேயும் பீகிங் மனிதன் சீனாலையும் ஹோமோ சேப்பியன்ஸ் ஆப்பிரிக்காலையும் ஹைட்ரல்பர்க் மனிதன் லண்டன்லேயும் இருந்திருக்கிறாங்க மனித வகைகளில் மிகவும் முக்கியமான அறிவு பெற்ற ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மனித வகையை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம முன்னோர்கள் அலைஞ்சு தெரிஞ்சவங்களாகவே இருந்தாங்க அவங்க குழுக்களாக மரம் குகை அல்லது மலையடிவாரத்தில் தங்கினாங்க ஒவ்வொரு குழுவிலையும் முப்பது முதல் நாற்பது பேர் இருந்தாங்க அவங்க உணவைத் தேடி நகர்ந்துக்கிட்டே இருந்தாங்க பன்றி மான் காட்டெருமை காண்டாமிருகம் யானை கரடி ஆகிய விலங்குகளை வேட்டையாடி கொண்டாங்க புலி போன்ற விலங்குகளால் கொல்லப்பட்ட விலங்குகளோட இறைச்சிகளையும் அவங்க பயன்படுத்தினாங்க மீன் பிடிக்கவும் அவங்க கற்றுக்கிட்டாங்க தேன் எடுக்கிறது பழம் பறிக்கிறது கிழங்குகளை எடுப்பது ஆகியவற்றிலும் ஈடுபட்டாங்க காடுகளிலிருந்து தானியங்களை சேகரித்தாங்க ஓரிடத்தில் உணவுப் பொருள் தீந்து போச்சுன்னா அவங்க வேறொரு இடத்துக்கு போனாங்க குளிரிலிருந்து தங்களை பாதுகாத்துக்க பதப்படுத்தப்பட்ட விலங்குகளுடைய தோள்கள் மரங்களோட கிளைகள் இலைகள் ஆகியவற்றை அணிந்தார்கள் அவர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேட்டையாடினர் ஆதி மனிதர்கள் குழுவாக சென்று வேட்டையாடுதல் குழி தோண்டி அதில் விலங்குகளை சிக்க வச்சு வேட்டையாடுதல் அப்படின்னு இரண்டு வகையான வேட்டை முறைகளை பயன்படுத்தினாங்க காந்தி மனிதனுடைய முதன்மையான தொழிலாக வேட்டையாடுவது இருந்த பொழுது அவர்களுக்கு கருவிகள் தேவைப்பட்டது குச்சி இல்ல கல்லால் ஒரு பெரிய விலங்கு கொள்றது அவங்களுக்கு ரொம்ப கடினமாக இருந்துச்சு அதனால கூறான ஆயுதங்களை பயன்படுத்த முடிவு செஞ்சாங்க அந்த ஆயுதங்கள் செய்கிறதுக்கு சிக்கி முக்கி கல் அப்படிங்கிற கல் வந்து ரொம்ப ஏற்றதாக இருந்தது ஏன்னா அது வலிமையும் தாங்கும் திறனும் காரணம் இந்த சிக்கி முக்கி கற்களோட துணையோட கூறிய ஆயுதங்களையும் செய்தாங்க அதனை பிடிக்கிறதுக்கு வசதியா மர கைப்பிடிகளையும் பொருத்தினாங்க பெரிய கற்களை கொண்டு கோடாரிகளை உருவாக்கினாங்க கோடாரிகளை மரம் வெட்டுறதுக்கும் மர கிளைகளை நீக்கிறதுக்கும் குழி தோண்டவும் விலங்குகளை வேட்டையாடவும் விலங்குகளின் தோலை உரிக்கவும் பயன்படுத்தினாங்க மின்னலாலை கற்கருவிகளை உருவாக்கினதுக்கு அடுத்த கட்டமாக ஆதி மனிதர்கள் நெருப்பின் பயன்பாட்டை கண்டறிஞ்சாங்க ஆரம்பத்தில் மனிதர்கள் நெருப்பையும் மின்னலையும் பார்த்து பயந்தாங்க மின்னலால் ஏற்பட்ட நெருப்பில் சிக்கி காட்டு விலங்குகள் இறந்திருந்தது ஆனால் அவங்க அந்த விலங்குகளோட இறைச்சியை உண்டபோது அது மென்மையாகவும் சுவையாகவும் இருந்துச்சு இந்த நிகழ்வு அவர்களுக்கு நெருப்பை பற்றிய கூடுதல் அறிவை கொடுத்துச்சு அதனால மனிதர்கள் நெருப்பை உருவாக்க சிக்கி முக்கிக் கல்ல பயன்படுத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் காட்டு விலங்குகள்கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்துக்கவும் சமைக்கவும் இரவில் ஒளியை உருவாக்கவும் நெருப்பு பயன்பட்டுச்சு இதற்கு அடுத்து மனிதர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான கண்டுபிடிப்பாக இருந்தது சக்கரம் மனிதர்கள் அவங்களுடைய புலன் அறிவினாலேயும் சிந்தனையினாலேயும் அனுபவத்தினாலே உருவாக்கின முக்கியமான ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம் அப்படின்னே சொல்லலாம் மனிதர்கள் களிமண்ணில் பானை செய்ய கற்றுக்கிட்டாங்க சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு பானை செய்வது எளிதாச்சு அவங்க பானையை நெருப்பில் சுட்டு அதற்கு உறுதியை கொடுத்தாங்க பானைகள் மீது பல்வேறு வண்ணங்கள் பூசப்பட்டு அழகூட்டப்பட்டன அழகுற்றதுக்கான சாயங்களை இவங்க தாவரங்களோட வேர்களில் இருந்தும் இலைகளில் இருந்தோ மரப்பட்டைகளில் இருந்தும் எடுத்தாங்க வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதர்கள் குகைகளில் வசித்தாங்க அவங்க தங்களுடைய அன்றாட நிகழ்வுகளை ஓவியங்களில் சித்தரிச்சாங்க பெரும்பாலும் விலங்குகளோட ஓவியங்களே வரையப்பட்டுச்சு மனித சமூகத்தோட முதல் கலையாக இந்த ஓவியக்கலையை சொல்லலாம் மொழி தோன்றுவதற்கு முன்னால மனிதர்கள் ஒலியாகவும் அசைவாகவும் தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கு ஓவியங்களை பயன்படுத்தினாங்க அதனை பாறைகளில் ஓவியங்களாக பதிவு செஞ்சாங்க இந்தியாவில் பல பாறை குகைகளில் நாம் அந்த ஓவியங்களை பார்க்க முடியும் சுமார் எழுநூற்றி ஐம்பது குகைகளில் ஏறத்தாழ ஐநூறு குகைகளில் பாறை ஓவியங்கள் காணப்படுது ஆண்களும் பெண்களும் வேட்டையாடுறதையும் நடனம் ஆடுறதையும் குழந்தைகள் விளையாடுவதையும் இந்த ஓவியங்கள் சித்தரிக்கிறது இது மட்டும் இல்லாமல் இந்த ஓவியங்கள் மூலமாக நம்ம கடந்த கால வாழ்க்கை முறையை குறித்து தெரிஞ்சுக்க முடியும் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் கிடச்சிருக்கு கி விழுப்புரத்தில் இருக்கிற கீழ்வாழை மதுரையில் உசிலம்பட்டி கோவையில் குமிதிபதி கோவையில் மாவடைப்பு கருக்கையூர் நீலகிரி பக்கத்தில் பொறிவரைங்கிற இடத்துலையும் நிறைய இடங்கள்ல இந்த பழங்கால பாறை ஓவியங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அடுத்து நாம மனிதர்களுடைய நாகரிகத்துல அடுத்த கட்டத்தை பத்தி பார்க்க போறோம் வேட்டையாடுறதுல பல ஆபத்துகள் இருந்தாலும் உணவுக்காக மனிதர்கள் மலைப்பகுதிகள்லயும் காடுகள்லேயும் வேட்டையாடினாங்க அப்படி வேட்டையாடினதில் விலங்குகளுடைய எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சி போச்சு அதனால அவர்களுக்கு போதுமான உணவு கிடைக்கல போதுமான உணவு கிடைக்காததுனால உணவுக்காக காய்கறிகளையும் பழங்களையும் தேட வேண்டியதாச்சு அளந்துக்கிட்டு இருந்த மனுஷன் ஓரிடத்தில் நிலச்சி வாழ்ற நிலையை அடைகிறதுக்கு காரணமா இருந்தது விவசாயம் வேட்டையாடுதலில் சளித்த மனிதன் அவனுக்கான உணவை தானே உருவாக்குறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சான் தின்ற பழங்களுடைய விதைகளும் கொட்டைகளும் மண்ணில வீசப்பட்டுச்சு சில நாளுக்கு பிறகு அந்த விதைகள் முளைச்சி விட்டுச்சு அதிலிருந்து செடி வளர்றதை அவன் தற்செயலா பார்த்தான் ஒற்றை விதையிலிருந்து முளைக்கும் செடி வளர்ந்து பல மடங்குகள் காய்களையும் கனிகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க ஆத்தங்கரை நிலங்களில் விழுந்த விதைகள் எளிதாக முளைவிட்டதையும் பார்த்தாங்க நீர் நிறைந்த பகுதிகளில் செடிகள் விரைவாக வளரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க மண்டர் மண்ணுக்குரிய நிலம் மற்ற பகுதிகளை விட செடி வளர்கிறதுக்கு ஏற்றதா இருந்தது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க வேளாண்மைக்கு அடுத்தபடியாக விலங்குகளை வளர்க்குறது மனிதர்களோட வாழ்க்கையில முக்கியமான பகுதியாச்சு எருதுகள் உழுவதற்கு பயன்படுத்தப்பட்டுச்சு எருதுகள் விவசாய வேலைகளை எளிதாக்குச்சு வேட்டையாடி வாழ்க்கையை நடத்தினதை விட இந்த வாழ்க்கை எளிதாக இருந்துச்சு விவசாயம் அவர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துல குடியேறும்படி செஞ்சது நிலைச்சு வாழும் வாழ்க்கை முறையால் சமைப்பதற்கும் சேமித்து வைப்பதற்கும் கொள்கலன்கள் தேவைப்பட்டுச்சு பானை செய்யவும் சக்கரம் நெருப்பும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துச்சு கலப்பை கண்டுபிடிக்கப்பட்டதால் விவசாயம் இன்னும் எளிதாச்சு நிலத்தை உழுது விதைத்து பயிர் வளர்த்து அறுவடை செஞ்சாங்க அந்த நிலத்தில் மண் வளம் குன்றிட்டா வேறொரு இடம் பெயர்ந்தாங்க தொடக்கத்தில் விவசாயம் மனிதர்களுடைய உடனடி உணவு தேவை நிறைவேற்றுவதற்காக மட்டும் மேற்கொள்ளப்பட்டுச்சு ஆனால் உற்பத்தி அதிக அதிகரித்தப்போ அவங்க தங்களுடைய எதிர்கால தேவைக்காக விளைபொருள்களை சேமித்து வைக்க பயன்படுத்தினாங்க இவ்வாறு சேமிக்கப்பட்ட பொருள்கள் உற்பத்தி குறைஞ்ச காலத்தில் அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு அவங்க தங்களுடைய அனுபவத்தினாலேயும் ஆற்றுக்கு அருகில் இருக்கிற நிலம் விவசாயத்துக்கும் கால்நடை வளர்ப்புக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் மனிதர்கள் ஆத்தங்கரைங்களே தங்கிறதுக்கு முடிவு பண்ணாங்க மனிதர்கள் வேட்டையாடுவதை எளிதாக்குவதற்கு பல வழிகளை சிந்தித்தாங்க பிற விலங்குகளை மோப்பம் பிடிக்கும் ஆற்றலை நாய்கள் பெற்றிருப்பதை விலங்குகள் தங்கள் எல்லைக்குள் அனுமதிக்காமல் துரத்துவதையும் அவங்க வந்து பார்த்தாங்க எனவே தாங்கள் வேட்டையாடும் போது நாய் உதவியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நினச்சி நாய்களை வேட்டைக்கு பயன்படுத்தினாங்க இதன் மூலம் நாய் வந்து வீட்டு விலங்கானது நாயோட கோழி ஆடு பசு போன்றவற்றையும் எளிதாக வளர்க்க ஆரம்பிச்சாங்க மனிதர்கள் நெடுங்காலமா சமவெளிகளை தங்கினதுனால இந்த காலகட்டத்தில் அவங்க விவசாயத்தை கற்றுக்கிட்டதோட கைவினை கலைஞர்களுக்கான திறன்களையும் வளர்த்துக்கிட்டாங்க இடத்துல குடியேறி நிரந்தரமாக தங்கும் வாழ்க்கை முறை உற்பத்தியை பெருக்குச்சு இப்போ அவர்களோட தேவையை விட அளவுக்கு அதிகமாக தானியங்கள் இருந்துச்சு கூடுதல் தானியங்களை பிற குழுக்களில் பரிமாற்றம் செய்து அவங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கிட்டாங்க இது பன்றமாட்டு முறை அப்படின்னு சொல்லப்படுது இதன் இதன் மூலம் வணிகமும் வர்த்தகமும் வளர்ந்து நகரங்களும் பெருநகரங்களும் தோன்றின என்ன நண்பர்களே மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா இத்துடன் இந்த பாடம் நிறைவு பெறுகிறது அடுத்த பாடத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்